ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம மாமா வீட்டில் உள்ள பேட்ஸ் கேஜ் தான். ஒரு பேர் நிற்கிது. இந்த கூண்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோலாம் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது கூண்டோட ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணோம், ஒரு பேர் கொடுத்து 800 ரூபான்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேர் நம்மகிட்ட வாங்கிட்டு வேறு ஒரு பெரிய கேஜி வாங்கிட்டு இது ரிட்டர்ன் பண்ணாங்க. இதில் என்ன நிற்கிது அப்படின்னா, ரெயின்போ ஸ்பேங்கிளும் அல்பினோ ரெட்டையும் நிற்கிது. ஆக்சுவலாக இந்த இது வந்து வெளியில் வந்து 1500 ரூபா ரேஞ்சுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே நம்மள்கிட்ட வந்தால் சிக்கு தான். இது சும்மா நார்மலாக வீட்டில் அழகுக்கு வளர்க்குறதுக்கு தான் இந்த கேஜ் செட் ஆகும். இதில் வந்து ப்ரீடிங்லாம் பண்ண முடியாது, ஏன்னா சும்மா சின்ன கேஜ் தான். ஆனால் வந்து செட்டப் வந்து சூப்பராக இருக்கும். எதுவும் பிள்ளைங்களை கையில் கிளிக்காமல் எல்லாமே ஈஸியாக சின்ன பிள்ளைங்க வளர்க்குறதுக்கு இதான கேஜ் தான். நம்ம மாமா பையன் வந்து 10 வயசு தான், ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான், அதனால் அவனுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த ரெயின்போ ஸ்பேங்கிள் சொன்னல, அது வந்து மேலு, உங்களுக்கு மூக்கை பார்த்தா தெரியும், ரோஸ் கலரில் இருக்கும். இது ஃபீமேலு, ரெட் ஐ அல்பினோ, ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து இந்த கேஜ் எப்படின்னா, தண்ணி தெனை, இது வந்து நார்மலாக கேஜை உள்ள இதை உள்ளே விடுறதுக்கு. இதிலேயே சின்னதாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் டக்குன்னு ஓப்பன் ஆகிக்காது. நம்ம இருந்தாலும் ஒரு கட்டுக்கம்மி போட்டு இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்பேங்கிள் பறந்து போச்சு, இதேயோட அண்ணன் சொல்லலாம், அது பறந்து போயிடுச்சு. எப்படின்னா, தண்ணி மாதிரி தூக்கிட்டு போகிறப்ப இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் மட்டும் கலண்டு விழுந்துருச்சு, ரெண்டுமே பறந்து போச்சு. ஒரு இது அப்படியே பிடிச்சாச்சு, ஆமாம் பையன் டக்குன்னு பிடிச்சிட்டான், ஒரு இது பறந்து போயிடுச்சு, அது அவ்வளோதான். இது வெளியே போனாலும் பிழைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோழி மாதிரிலாம் இது கிடையாது, திருப்பி நம்மள்ட்ட வந்துருங்கிற மாதிரிலாம் கிடையாது. வெளியே போயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு திரும்பி வர தெரியாது. அது மட்டும் இல்லாமல், இது வெளியே போயிருச்சு அப்படின்னா வேறு பறவைகள், காக்கா, பருந்து அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஏன்னா கொஞ்சம் கலர் கலராக இருக்கிறப்ப அது பிடிச்சி சாப்பிட்றோம். அப்படியே இல்லாட்டி எப்படியும் அதுக்கு இற தேடி திங்க தெரியாது. இப்போ இதுனா நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே வைக்கிறோம், திங்கும், வெளியே இற தேடி திங்க முடியாமல் இறந்துடும். எப்படியும் இறந்துடும். இது எக்ஸாட்டிக்ஸ்லாம் பெட்ஸ் தான், ஃப்ரீடமெல்லாம் வளர்க்க முடியாது, ஒயில்டாகவும் விட முடியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒயில்டு தான், ஒயில்டு பேர்டு தான். ஆனால் வந்து ஃபேன்சியாக வளர்த்து வளர்த்து வந்து அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதில் தான் சொல்லுவாங்க, இந்த நம்ம காடுகளுக்கெல்லாம் போகிறப்ப இந்த குரங்கு, யானை, அதுக்கெலாம் வந்து தீனி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து நார்மலாக ஜென்ரலாக போகிறவங்களையும் பிடுங்கி தின்னு பழகிறோம் அப்படின்னு, இன்னொன்று வந்து அதோட ஒரிஜினல் ஹேபிட்லாம் மாறிடும், யாராச்சும் கொடுத்தா தான் சாப்பிடணும் அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டுமே அழகான கலராக தான் இருக்கும், ரெட் ஐ ஸ்பேங்கிளு. சும்மா அன்றைக்கி மாமாட்டுக்கு வந்தேன், சரி வீடியோ எடுத்து போடுவோமே, ரொம்ப நாள் ஆச்சு பேட்ஸை பற்றி வீடியோ ஒன்று போட்டு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நிறையா பேட்ஸ், அதாவது பட்ஜிஸ், லவ் பேட்ஸ் வந்து நிறையா சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் மியூட்டேஷனாக தான் வச்சுருக்கோம். பெய்டு வச்சுருக்கோம், சின்ன மீனான வச்சுருக்கோம், ஸ்பேங்கிள் வச்சுருக்கோம், ரெயின்போ வச்சுருக்கோம், ரெயின்போ ஸ்பேங்கிள் வச்சுருக்கோம், வயலட் வச்சுருக்கோம், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் வச்சுருக்கோம். யாருக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. மேக்ஸிமம் வந்து நேராக எடுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். இதுவரை நம்ம வந்து கொரியர்லாம் பண்ணதில்லை, உயிருள்ள பொருள் கொரியர் பண்ணி எப்படி போய் சேருதுன்னு தெரியாது, கொரியர்லாம் பண்ணதில்லை, நேராக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.